பெரியோர்களே, தாய்மார்களே, நடந்து முடிந்த தேர்தலிலே ஓட்டு எண்ணிக்கையில் பல தில்லு முள்ளுகள் நடந்திருக்கின்றன. அதை கண்டிக்கும் வகையில் இந்த தொகுதியிலே மறு தேர்தல் நடத்தும்படி கோரி நமது கட்சி தொண்டர் சிவா அவர்கள் மூன்றாவது நாளாக உயிருக்கு போராடி கொண்டு உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். சிங்கத்தமிழன் சிவா, சிங்கத்தமிழன் சிவா, நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நமது வட்ட தலைவர் திரு ஏபிசிடி அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார். அதுவரை நீங்கள் அமைதி காக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன். கட்சி தலைவர் புதுமையா ஏபிசிடின்னு பேர் வச்சிருக்காரு, அதுல என்ன விசேஷம்? நம்ம தலைவர் முதல்ல ஏடிஎம்கே சேர்ந்தார், அப்புறம் பிஜேபிக்கு போனாரு, அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து டிஎம்கேக்கு வந்தாரு, இப்ப நம்ம கட்சியில இருக்கிறாரு. ஓஹோ, அதனால பழச மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஏபிசிடி ஏபிசிடின்னு கூப்பிடுறாங்க. பொதுவா இந்த ஆளுங்கட்சிக்கு தானே பூடப்பட செக்யூரிட்டி கொடுப்பாங்க, இவருக்கு எதுக்கு? அட, என்ன சுத்த விவரம் ஆளா இருக்கிய? நம்ம கட்சியில இருந்து வேற கட்சிக்கு திடீர்னு தாவிரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம கட்சிக்காரங்களை ஸ்பெஷலா இந்த கருப்பு புனை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொள்ளுகிறேன் தோழர்களே. என்ன எல்லாரும் அடிக்கடி கட்சி மாறுறவன்னு நாயங்க சொல்றானுங்க, அந்த நாயங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் பூனைங்கள. மனுஷங்கிறவன் யாரு? குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனுஷன். அந்த குரங்கும் மனுஷனா அப்படின்னா ஒண்ணு தானே? அவனுங்களை நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், குரங்கும் மரத்துக்கு மரம் தவம் போது மனுஷன் கட்சி கட்சி தவிர என்ன தப்புங்க? அமைதி, அமைதி, அமைதி. நடந்து முடிஞ்ச தேர்தல்ல நம்ம தொகுதியில படமா விளையாடிச்சு, ஓட்டுப்பட்டி கைமாறிச்சு, சண்டாவுங்க சட்டசபைக்கு போயிட்டாருங்க. அதை எதிர்த்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் சிவா அவர்கள் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். 27வது ஓட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த எலுமிச்ச மலை அணிவிக்கிறேன். 7வது ஓட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு மலர் மலை அணிவிக்கிறேன். பட்டாசு தொழிலாளர் மகளிர் அணி சார்பாக இந்த பட்டாசு மலையை அணிவிக்கிறேன். சிவகாசி தீப்பெட்டி தொழிலாளர் சார்பாக தலைவருக்கு இந்த பட்டாசு மலையை பற்ற வைக்கிறேன். மறைக்கலாம்,
அரே பகவான் வரவேற்க தொண்டர்கள் அடியில வேட்டு வச்சிருக்காங்க. குண்டு இல்ல பட்டாஸ் மலர் மலை எங்கப்பா ரெடியா? என்ன தலைவர் போட்டோக்கு இப்படி அலையறாரு? நாரியல் காபாணி, 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 நாரியல் காபாணி. ஓஹோ, தலைவர் சரக்கு கேக்குறாரு. ஆஃபா ஃபுல்லா மெட்டோவலா ஜானக்ஷாவா நெப்போலியனா? ராம் ராம். ஓ ரம்மா, குதிரை இங்க குடிக்கிற ஐட்டம். குதிரை என்ன அவருக்கு தெரியாதா? கணிச்சு வேற காட்டணுமா? நகி நகி நாரியல் காபாணி திஸ் சைஸ். அப்பா தம்பி, தலைவர் சரக்கு கேக்கல, ஐட்டமே கேக்குறாரு. அடி விழும். இந்த ஊர்ல அதெல்லாம் செட்டப் பண்ண முடியாது. ஸ்திரீ கேட்டா படுக்க போட்டு இஸ்திரி பண்ணிடுவாங்க. என்ன இளவிடா இது? தலைவர் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன பூரியல் காப்பாணி, நாரியல் காப்பாணி? யாருக்கா தெரிஞ்சா சொல்லி தொலைங்கடா, என்ன அழ விடாதீங்கடா, சொல்லுங்கடா. ஹலோ சார், நாரியல் காப்பாணி நான் இளநீர் அர்த்தம். இளநீ சப்புன்னு போச்சு, நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். ஏய் தலைவரை வெட்டுங்கடா, தலைவருக்கு எழுதி வெட்டி கொண்டாங்கடா, போங்கடா. போற போற பாக்கலையா? கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன். நூலகத்தை திறந்து வைத்த அண்ணன் திரு ஏபிசிடி அவர்கள் இந்த நூலை பற்றி சிறிது நேரம் உரையாற்றுவார். அண்ணே வாங்க. இந்த நூல் சாதாரண நூல் இல்லை, ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் படித்து பயன்பட வேண்டிய புத்தகம். தப்பு, டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த நூல் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நூலாகும். இந்த நூலை அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலே பாட புத்தகமாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். இங்க நூலை புத்தகம் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. இது சாதாரண பொட்டலம் கட்டுற நூல். உங்ககிட்ட பேசிட்டா எல்லாத்தையும் விட்டேன். இந்த நூல் அந்த புத்தகத்தையே தைக்கக்கூடிய நூல் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் அனைவரும் இந்த நூலிலேதான் தாலியை தயாரிக்க செய்கிறார்கள். முதலில் சொன்ன நூலை படித்தால் பட்டம் வாங்கலாம், இந்த நூலை பிரித்தால் பட்டம் விடலாம். இவ்வளவு நாள் இந்த கட்சிக்காக மாடா உழைச்சோம், தலைவர் என்ன காலில் குத்துற முள்ளுன்னு சொல்லிட்டாரு. ஒரே உரையில ரெண்டு போர்வால் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெத்து பேப்பர்ல வேற கையெழுத்து வாங்கிட்டாரு. எந்த நேரத்துல என் மேல பைய சுமத்தி என்ன கட்சியை விட்டு வெளியே துரத்த போறாரோ தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த ஏபிசிடினா யாருன்னு நம்ம மேலிடத்துக்கு காட்டணும். சிவா, இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி பந்துக்குன்னு நூறு நடத்தினா உங்க பேர் ஒரே நாள ஃபேமஸ் ஆயிடும் தலைவா. நல்ல யோசனை. கரெக்ட், அருமையான ஐடியா. என்ன காரணத்தை வச்சு பந்து நடத்துறது? நம்ம நாட்டுல ஜனங்க சாதாரம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு வீடு பாக்கெட் பால் கிடைக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு பாக்கெட் சாதாரம் கிடைக்கும் சொல்லி பந்து பண்ணுவோம். நம்ம நாட்டுல எப்பவுமே லேடி சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கும். அதனால தாய்மார்களை கவர்ற மாதிரி கற்பழிப்பு கிற்பழிப்பு ஒண்ணு பண்ண. சூப்பர் ஐடியா தலைவா. ஆனா கற்பழிந்த பொண்ணு இப்ப போய் எங்க தேடுறது? எங்கேயும் தேட வேண்டாம், நான் இருக்கேன். இந்த ஆளுங்கட்சிக்காரங்களாலதான் நான் எல்லாத்தையுமே இழந்தேன்.
அவங்களை ஆட்சியை விட்டு இறக்குறதுக்காக நான் என் மானத்தையே இழக்க தயாரா இருக்கேன். அவங்கதான் என்ன மானபங்கப்படுத்திட்டாங்கன்னு நாம நீதி கேட்டு போராடுவோம். போராடுவோம், போராடுவோம், நீதி கேட்டு போராடுவோம். தலைவா, வர 11 பந்த வச்சுக்குவோம். வச்சுக்குவோம், அன்னைக்கு எங்க அண்ணன் பையனுக்கு மொட்டாச்சி காது குத்துறாங்க, வேணும்னா அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்குவோம். அதுதான் காவேரியா, இந்த லாரில டிராவல் பண்றது போதும் போதும் ஆயிடுச்சு. டங்கு வர கிழிஞ்சிடும் போல. அம்மா கீழே இறங்கடா. சக்தி, நாளைக்கு நன்றி கூட்டத்தில் சந்திப்போம். முதலமைச்சர் பதவி பிரமாணம் சரியான கூட்டம் இல்ல? ஆமாமா, 300 மைல் லாரியில வந்திருக்கிற அற்பே தெரியலையே. என்ன மாலைகள், என்ன மரியாதைகள்! ஒரு பக்கம் விருந்துக்கு மந்திரி கூப்பிடுறார், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் கூப்பிடுறார், இடையில ரெட்டி வேற. ரெட்டியா? நம்ம கவர்னர் வீட்டுக்கு வந்து ஒரு ரொட்டியா சாப்பிட்டு போட்டு விழுந்து விழுந்து குழந்தை மாதிரி அழுகுறாரு. இருக்கிறதே ஒரு வயிறு. 234 எம்எல்ஏ வெட்டியா நான் ஒருத்தன் எப்படி சாப்பிட முடியும்? நீ என்னது இப்ப சொல்ல? நீ செய்யறத பார்த்தா நாயனமா அந்த மாலை லாரில இருந்து எடுத்து போட்டு இந்த மாதிரில இருக்க சொன்னா நம்ப மாட்டேன். 500 கிலோமீட்டர்ஸ் ஏசி கார்ல ஐயா கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போறான். என்ன போய் சந்தேகப்படுற? ஐயோ, இவன் எங்க இங்க வரா? கிழிச்சுக்கு நான் வாசிக்க போறேன். ஞாபகம் மறதியா, இந்த பேக் லாரில விட்டுட்டு வந்தேன். குடி, அதே ஞாபகம் மறதியா, இந்த மாலைய லாரில இருந்து சுட்டு வந்தேன். ஏமாறாதே, ஏமாறாதே. என் ஃப்ரெண்ட் தான் லாரி டிரைவர் ராஜா கண்ணு. விழுந்துருவாங்க. உனக்கு 24 hours டைம் தரேன், ஊரை விட்டு மரியாதையா ஓடிடு, இல்ல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன். நாரிடு வேண்டி அண்ணே, என்ன எங்க வேணாலும் மாத்துங்க, மெட்ராஸுக்கு மட்டும் மாத்தாதீங்க. அங்க ஆம்பளை கூட முழுகாம இருக்கிறாங்களா? என்ன என்ன? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். முழுகாம இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? போன்ல யாரு? சக்கலத்தியா? சேச்சே, ஐஜி கிட்ட பேசிட்டு இருந்தேன், கேட்டாரு டிஎஸ்பி ஆகுறீங்களா கமிஷனர் ஆகுறீங்களான்னு. ப்ரமோஷன் விஷயமாச்சே, வைஃபை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்ல சொல்றேன்னு சொன்னேன். ரெண்டு பேர்ல ஒன்னு தொடு. ஆமா, ஏற்கனவே நம்ம நாட்டுல காவல்துறை ரொம்ப பிரமாதமா வேலை செய்யறாங்க. இதுல நீங்க வேற கமிஷனர் ஆனீங்கன்னா அவ்வளவுதான். கமிஷனரை மூஞ்சிய பாரு. போன் எங்கேன்னு வந்தது எனக்கு தெரியும். கை காலை முடிக்கிறாங்களா இல்ல கதையே முடிக்கிறாங்களா? விட்டா நீயே போய் அவங்களுக்கு கட்டி எடுத்து கொடுத்துட்டு வந்துருக்கு. கணவனை கண்கிட்ட தெய்வம் படம் பார்த்தது இல்ல? அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு. உங்களுக்கு எதுக்கு ஆட்டோ வருது? பத்து நிசாவும் பழிச்சிருச்சா? மார்கை மார்கள் வாங்க போறானுங்க. இப்ப என்ன பண்ணுவேன்? எலியா தாத்தா, இன்னும் நம்பிதான் போற. கதவை சாத்து. தலைவா, வர வர போலீஸ் சொல்ல தாங்க முடியல, அவனால நிம்மதியாவும் குடிக்க முடியல. எப்ப ஒரு ஆம்பளை ராத்திரி 12 மணிக்கு குடிச்சிட்டு ரோட்ல நடக்குதானோ அப்பதான் நம்மளுக்கு உண்மையில சுதந்திர கதைச்சுதான் அர்த்தம். சபாஷ், சுதந்திரத்துக்கு புது அர்த்தம் கொடுத்தவனே நீதான்டா. கவலைப்படாத, காவல்துறையை நான் கண்டிச்சு வைக்கிறேன். வாய மூடு, குடிச்சது கொட்டிட போகுது. வாப்பா சக்தி, உனக்கும் தண்ணி பிரச்சனைய? தனிப்பட்ட பிரச்சனை, ஒரு நிமிஷம் வாங்க. மூதேவி, பேப்பர் தலகையில இருக்கு. தலைவர, எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாரு. அதனால நானும் நாய்க்கிறோம், நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி? உனக்கு கல்யாணமா? தம்பி, இயக்கத்தை மறந்துட்டு இல்லறத்துல ஈடுபட போறியா?
பொது சேவைன்னு வந்த அப்புறம் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதப்பா. கல்யாணமே வேணான்னு நினைச்சதுனாலதான் காமராஜர் பெருந்தலைவரானார். அப்ப நீங்க எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது ஒரு ஆக்சிடென்ட் பா. நான் என்ன வேணும்னா கட்டிக்கிட்டேன். அப்புறம் மடிசார் மாமி வீட்டுக்கு அடிக்கடி போறீங்களே, அது கூட ஆக்சிடென்ட் தானா? அது நாக்கு நல்லா புரளணும்னு மாமி கிட்ட சமஸ்கிருதம் கத்துக்கிறேன். அப்போ ஆறு மணி ஆச்சுன்னா டீச்சர் வீட்டுக்கு பெரம்ப தூக்கிட்டு போறீங்களா? அது எதுக்கு? நல்லா வாசிச்சு அறிவை விரிவு பண்ணிக்கத்தான் தம்பி. என் பலகீனத்தெல்லாம் நீ பப்ளிக் பண்ணிடாத. போனா போது, உனக்கு மட்டும் சலுகை தரேன், நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, கட்ட பொண்டாட்டிய உடனடியா நம்ம கட்சியில சேர்த்துடணும். அவளுக்கு நம்முடைய கொள்கையெல்லாம் வச்சு திணிச்சு நேரம் வரும்போது அவளை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கிடணும். எப்படி? எனது அருமை ரத்த நாளங்களே, இதய நுரையீரல்களே, நெஞ்சு எலும்புகளே, லெக் பீஸ்களே. தலைவர் என்ன பழச மறக்கலப்பா, அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி முனியாண்டி விளாசல இருந்தவர்ல. நடந்து முடிஞ்ச தேர்தல்ல மக்கள் நமக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம கைமா பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம எல்லாம் இங்க கூடியிருக்கோம். இந்த பொதுக்குழுல யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அவங்க கருத்துக்களை தைரியமா சொல்லலாம். நம்ம கட்சி தோத்ததுக்கே நீதாயா காரணம். நீ அங்கெங்கன்னு பல கட்சியில இருந்து கடைசியில இங்க வந்து சேர்ந்த. ஆம பூண்ட வீடோ ஏபிசிடி பூண்ட கட்சியும் உருப்படாதுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே ஐயா. நான் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் கட்சி கிழுகுன்னு இருந்ததாக்கோ என் வாய கிளறதுக்கு நான் சொல்லிட்டேன். நானே துப்பாக்கி முனையில அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன்ன மாதிரி கிழங்களை கட்சியை விட்டு தூக்கணும். நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் கஜானா காலி ஆயிடுச்சு. உடனே நிதி திரட்ட ஏற்பாடு பண்ணுங்க. தலைவா, நம்ம கட்சிக்காக நான் உயிர் கொடுக்கவே தயாரா இருக்கும் தெரியுமா? திரட்ட போற நிதிக்கு முதல் பங்கா இருக்கட்டும். நமக்கு இனிமே நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா, இவர் தான் எங்க கட்சியோட வட்டத்தலைவர், பேரு காக்கா. காக்காவை புடிச்சு வெள்ள பெயிண்ட் அடிச்சு புறாணி வித்துட்டு இருந்தாரு, அதனால செல்லம காக்கான்னு பேர் வச்சுட்டாரு. பூதேவி, இப்ப அவர் உன்ன கேட்டாரடா, ஏண்டா பழசெல்லாம் போட்டு கலர்றீங்க, நாரிட போகுது. ஐயா, வர 18ஆம் தேதி குர்பானி சிங் நம்ம ஊருக்கு பாத யாத்திரையா வர்றாரு. யார் அது குர்பானி சிங்? எது குர்பானி சிங் யாரா? உங்க வீட்டுல தூண் இருக்குதா? எதுக்கு? தூணிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார். அவர் ஒரு நடமாடும் கடவுள். காத்து புகாத இடத்துல கூட அவரு பூந்துருவாரு. குர்பானி சிங் யாருன்னு கேட்டதுக்கு இதுவே வேற ஒரு ஆளா இருந்திருந்தா இந்நேரம் உரு தெரியாம ஆக்கி இருப்போம். பிஎஸ்ஆர் உடைய அப்பா வாச்சே, போனா போகுதுன்னு மன்னிக்கிறேன். தலைவர் அடிப்பார் போல இருக்குது. தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்பா இத்தனை நாள் காஷ்மீர்ல இருந்தாரு, அதனால அவருக்கு தெரியல. ஏன் காஷ்மீர்ல கூட தான் வழிக்கு வழிக்கு அவர் பாத யாத்திரை பண்ணிருக்காரு. அவர் பாத யாத்திரை பண்ணாத ஒரே இடம் சந்திர மண்டலம் தான். அதுக்கு கூட அடுத்த வருஷம் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மூதேவிகளோட. ஐயா, அவரு நம்ம ஊருக்கு வரும்போது அவருக்கு விருந்து கொடுக்கணும்னு நான் நீனு பல தலைகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியா சீட்டு குலுக்கி பார்த்தோம், நல்லா குலுக்கினதுல உங்க பேர் தான் வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தலையெழுத்து நல்லா இருக்குது. அதனால அவர் இந்த இடத்துக்கு வர அன்னைக்கு 1000 பேருக்கு விருந்து கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்பத்தான் நீங்க இந்த தொகுதியில குடும்பத்தோட நிம்மதியா இருக்க முடியும். பிஎஸ்ஆர் பத்தமா அரசியல் இந்த காக்காவை ஃபாலோ பண்ணுங்க. மூதேவி, கடை திறந்த அண்ணில இருந்து மூடியே கிடக்கு. இந்த கடையை திறந்து வச்சதே நீங்க தான் ஞாபகம் இருக்கா? சரி சரி, வாங்க வாங்கதான் வந்திருக்கிறோம். குளிக்கண்ட தம்பி, நாங்க வியாபாரத்துக்கு வரல, வசூலுக்கு வந்திருக்கிறோம். அண்ணே, எங்க கட்சி தலைவர் குர்பானி சிங் பாத யாத்திரையை நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காரு, அதுக்காக நாங்க நான் கூட வசூல் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய தொகை எதிர்பார்த்து வந்திருக்கோம். வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்கு. இப்பதான் எலெக்ஷனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், அதுக்குள்ள கேட்டா எப்படின்னு? தம்பி, எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும்னு நினைக்காத, இப்பெல்லாம் அடிக்கடி வருது. கண்டிப்பா கட்சிக்காரங்க வசூல் வராங்க. நன்கொடைங்கிறது நாங்களா கொடுக்கறது? இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பகல் கொள்ளையா? சபாஷ், அற்புதமா பேசுறேன். பேசாம கடையை விட்டுட்டு கட்சியில சேர்ந்துரு. உன்னை எங்க கட்சியோட பிரச்சார பீரங்கி ஆக்கிடுறோம். கிழிஞ்சிடும். ஏதோ கேட்டமா கொடுத்தமான்னு இல்லாம பலபலன்னு பேசிக்கிட்டு எடுப்பா. குர்பானி சிங் அரப்போன வரைக்கும் வந்துட்டாரு. தீத்தாச்சா அரசியல் சேர்ந்த மூளையும் சுருங்கிடுச்சு. நடுவில் உடையா உண்டியலோட ஓடிட போறான். நம்ம வசூலுக்கு வரப்பல இந்த கடையில டூலெட் போர்டே போட்டிருக்க.
இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நீ பிளேடு வாங்கினியா? உனக்கு இன்னும் பூனை முடிய கொட்டல. அடியில பாருங்க வேஷ்டி. சரி விடுறா, இந்த கடைக்கார கண்ணியப்பன் நம்ம கட்சியோட அடிமட்ட தொண்டை, ரொம்ப கஷ்டப்படுறான். சரி, கவர்மெண்ட் மூலமா ஒரு லோனை வாங்கி கொடுத்து கடைய காம்ப்ளெக்ஸா மாத்தி விட்டுலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கொடுத்து வைக்கல. இந்த வேட்டிய உருவிடா. அடப்பாவி தலைவா, தப்பு பண்ணிட்ட. அந்த லோனை தயவுசெய்து எனக்கே வாங்கி கொடுத்துருங்க. ஏண்டா, எத்தனை கடைகளை நாங்களே மூடி இருக்கிறோம், எங்க கிட்டயே ஜகா வாங்குறியா? சட்டியோட அலைய விட்டுருவேன் ஜோக்கரத. வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா இல்லாம இப்படி ஆளுங்கட்சிக்காரம் மேல கை வச்சு திருச்சி வந்திருக்கு, டிரான்ஸ்பர் பண்ணி தொலைச்சிட்டாங்க. அட நீ வேற சீக்கிரம் போப்பா, எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பா, நாங்களா ஈவினிங் ட்ரெயின்ல வந்துருவோம். நிறுத்து 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 நிறுத்தியா? ஏண்டி வீட்டுல இருக்க சாமர்த்தியம் எல்லாத்தையும் திருச்செந்தூருக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேங்க. ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அதுக்குள்ளார என்ன திருப்பரங்குன்றதுக்கு மாத்திட்டாங்க. ஐயோ, அந்த வட்டி எப்படி பிடிக்கிறது? அங்கேயாவது நிரந்தரமா இருக்கிறதுக்கு யார் கை காலையாவது பிடிங்க, என்னால இப்படி ஊர் ஊர் அலைய முடியாதுங்க. பிடிக்கிறேன், நான் சொல்றபடி கேளுங்க. உங்களை எங்க நிறுத்தணுமோ அங்க கொண்டு போய் நிறுத்துறேன். இவன் எங்க இங்க வந்தான்? திருப்பரங்குன்றம் போகல, பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க வந்திருக்கான். இந்த மாதிரி நேரத்துல தான் நாம கண்ணாப்பினானு கலையாம கட்டுக்கோப்பா இருக்கணும். தளபதி, போர்வாள், கேடை எல்லாரும் என்ன சுத்தி வியூகம் அமைச்சுக்கிட்டு என்ன ஜாக்கிரதையா கொண்டு போய் சின்ன வீட்டுல விட்டுருக்கா? மோதுற போது மோதணும், பதுங்குற போது பதுங்கணும். அரசியல்ல இந்த காக்காவை ஃபாலோ பண்ணுங்கடா. வாங்கடா வாங்க. தலைவா நாங்க இருக்கோம், பயப்படாம வாங்க. ஐயா, இது உங்க கையில் காரு, நான் ஏதாவது தப்பு நீர்தான் என்ன மன்னிச்சிருக்க. உன்னே மன்னிக்கிறதா? ஐயா, எனக்கு விக்ரமாதித்யன் பேர் வச்சது வச்சாங்க, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஊரை விட்டு ஊரு மாத்திட்டு இருக்காங்க. நீங்க தான் கருணை வைக்கணும். மேடையில மறப்போம் மன்னிப்போம் பேசுறீங்க. பேசினோம், என்ன மன்னிக்க கூடாதுங்களா? முடியாதுயா. நாங்க மறப்போம்னா ஜனங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதியை மறப்போம்னு அர்த்தம். நாங்க மன்னிப்போம்னா நாங்க செஞ்ச தப்புகளை நாங்களே மன்னிப்போம்னு அர்த்தம். தபா, அறுபடை வீட்டுல இன்னும் ரெண்டு படம் பாக்கி இருக்குது, ஓடிப்போம். வீட்டு பக்கமா கவனிச்சுக்கிறேன். நாயங்களா, ஆபத்து வரும்போது அம்பவனை விட்டுட்டு இப்ப ஆமாம்பாளையத்துக்கு வந்துட்டீங்களா? அது சரி, இங்க நடந்த எதையும் வெளியே சொல்லப்படாது. கப்சி பாங்க பாங்க. இதை இங்க வச்சுட்டுமா? தலைவா, மூணாவது தெருல ஒரு அநாத பொண்ணு கிடக்குது. அநாத பொணமா? அருமையான ஐடியா. இதுக்கப்புறம் எதிர்கட்சிக்காரர்களை கூண்டோட கைலாசத்துக்கு அமைச்சிடலாம். சத்தம் அநாதை இல்லடா, நம்ம கட்சியோட அடிமட்ட தொண்டன். அவன் உடல் பொருள் ரெண்டையும் கட்சிக்கு கொடுத்துட்டு பாவியா மாறிட்டான். சக்தி, உடனடியா நம்ம கட்சி சார்பில் அந்த தியாகியோட பணத்தை நாம நல்ல விதமா அடக்கம் பண்ணணும். இத பார்த்து எதிர்கட்சிக்காரங்க துண்ட காணும் துணிய காணும்னு தவிச்சு ஓடணும். ஏண்டா பர்தேசி, ஏன் இப்படி ஓடி வர? இந்நேரம் வண்டியில மாட்டி செத்துட்டு போயிடா. தலைவா, நடு ரோட்ல ஒரு அநாத பணம் கிடக்குது, இதை வச்சு நம்ம கட்சி வளர்த்திடலாம். யார்தான் அவன்? செத்து போயிட்டானா? கேட்க முடியல. என்ன சொன்ன? செத்து போயிட்டானா? அவன் அநாத பணம் இல்லடா, ஐடிபி பணம். என்ன சொல்றீங்க? ஆமாட்டா, அந்த அநாத பணத்து மேல நம்ம கட்சி கூடிய போத்திரம் துக்கத்தை அனுசரிக்கிறோம். ஆளுங்கட்சி இறக்கிறதுக்கு இதான் சரியான வழி. ஐயா கும்பிடுங்க, செத்து பணம் யாருன்னு தெரியுமா? முட்டிக்கு முட்டி பேசுறோம், மரியாதை உண்மை சொல்லு. யார பரதன்னு பேருங்க? அநாதைங்க. எந்த ஊரு? வெளியூருங்க. எப்படி செத்தான் சொல்லு. காளியப்பன் போஸ்ட் ஓட்ட வந்தான், ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான், பிரச்சனை பெருசாக நினைச்சு கடையை மூட்டு போயிட்டங்க. எத்தனை மணி போட்ட? ராத்திரி 9 மணி இருக்குங்க. காளியப்பன் எந்த காளியப்பன்? ஐடிபி கட்சி காளியப்பன். முனியாண்டி அண்ணே,
உங்க சமாதி ஈரம் காயறதுக்கு முன்னாடி அந்த சண்டாளங்களை கூண்டல ஏத்த போட மாட்டோம். எங்களை இப்படி புலம்ப வச்சுட்டு போயிட்டே ஐயோ. இப்படி எங்களை ஆகிட்டு அல்லாகிட்டு போயிட்டேப்பா. கட்சியோட கல் தூண் ஒண்ணு சாட்சி கிடக்குது. அட பாருங்களா, எவன் செத்தான் தெரியாம ஏண்டா ஏழவுக்கு வரீங்க? புனியாண்டி, நீ செத்த உடனே உன்னை முகமது அலி ஆக்கிட்டாங்க. தேர்தல்ல நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு மாரியம்மன் கோயில்ல தீ மிதிச்சு காலை கொத கொதன்னு புண்ணாக்கிக்கிட்ட. ஜெயிச்ச அப்புறம் உனக்கு பதவி கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள சிவலோக பதவி அடைஞ்சிட்டியப்பா. ஐயோ 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 ஐயோ, பகவத் அலியை இந்த முட்டக்க முடியாட்டின்னு சொல்லுது. பகவத் அலி, நீ அந்த தர்காவில பாடுவிய பாட்டு நாய் நாய் இல்லை பகவது ரசூல் நாய் 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 இல்லை. வேண்டாம் முனியாண்டி, 40 வருஷமா நீயும் நானும் ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே படுக்கையில படுத்தோம், ஒரே வாத்தியார் அம்மாவ டியூஷன் சொல்லி கொடுக்க வச்சுக்கிட்டோம். அலி, நம்ம ரெண்டு பேரும் பிறந்தது ஒரே ஆஸ்பத்திரி தானே, நமக்கு பிரசவம் பார்த்தது ஒரே ஆயா தானே. கேளுங்க, மரியாதையை கரைஞ்சு போங்க. போலீஸ் ராஜகம், போலீஸ் ராஜகம்.